தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் மீனவர்களை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றும், மீனவர்களை இந்திய குடிமக்களாகவே மத்திய அரசு கருதவில்லை என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் பகுதியில் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்திய பின்னர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் தமிழக மீனவர்கள் 3 முறை இலங்கை கடற்படையின் தாக்குதலுக்கு உள்ளாகியிருப்பதாகவும், மீனவர்களை இந்திய குடிமக்களாகவே அரசு கருதவில்லை என்றும் வைகோ குற்றம் சாட்டினார். மேலும் மீனவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் மத்திய அரசுக்கு உண்டு என்றும், அதனை மத்திய அரசு சரியாக செய்யவில்லை என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் 3 தடவை நம்முடைய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். படகுகள் பறிபோயிருக்கின்றன, கொண்டு போய் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலே இதை பற்றி வாதம் எடுப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. உங்க ஃப்ரீ டைம் எனி டைம் பணமா மாத்துங்க. வீட்ல இருந்தே நீங்க இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட கிச்சன் தான் உங்களோட ஃபேக்டரி. ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. மீனவர்களை இந்திய குடிமக்களாகவே இந்திய அரசு கருதவில்லை. ஆந்திர மாநிலத்தில் கோதாவரி ஆற்றங்கரையோரத்திலிருந்து கனகதுர்கை அம்மன் கோயில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் புருஷோத்தப்பட்டினம் நகரில் கோதாவரி ஆற்றங்கரை மீது கனகதுர்கை அம்மன் கோயில் அமைந்திருந்தது. அண்மையில் பெய்த தொடர் மழையால் கோதாவரி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் கனகதுர்கை அம்மன் கோயில் திடீரென நேற்று இடிந்து விழுந்து ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சக்தி விநாயகர் கோயிலில் ஆடிவெளியையொட்டி நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பு கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். மழை மற்றும் ஆரோக்கியம் வேண்டி சக்தி விநாயகர் கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 2வது வெள்ளியன்று குத்துவிளக்கு பூஜை நடத்தப்படுவது வழக்கம். கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பு பூஜைகள் நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அருகருகே அமர்ந்து குத்துவிளக்கேற்றி கூட்டு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். குடும்ப அனுகூல வியாபார சத்ரு. கனியாமூர் பள்ளி கலவரம் தொடர்பாக வாட்ஸ்அப் குழு மூலம் தகவல் பரிமாற்றம் செய்த அட்மின் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பள்ளியில் கடந்த ஜூலை 17ஆம் தேதி +2 மாணவி ஸ்ரீமதியின் மரணத்திற்கு நீதி கேட்டு நடந்த போராட்டம் கலவரமாக மாறியது. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கலவரத்தை தூண்டும் விதமாக வாட்ஸ்அப் குழுவில் தகவல் பதிவிட்ட விஜய், துரைபாண்டி, ஐயனார் உள்ளிட்ட 3 வாட்ஸ்அப் குழு அட்மின்கள் மற்றும் கல்வீச்சில் ஈடுபட்ட பரமேஸ்வரன் உள்ளிட்ட 4 பேரை சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்தனர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். கரூர் அருகே ஜவுளி நிறுவனங்களுக்கு வேலையாட்களை ஏற்றி வந்த வேன் சாலையில் திடீரென தீப்பிடித்தது. நல்வாய்ப்பாக 20 பெண்கள் காயங்களின்றி உயிர் தப்பினர். கரூர் மாநகர பகுதியில் 400க்கும் மேற்பட்ட ஜவுளி ஏற்றுமதி மற்றும் உற்பத்தி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை மாயனூர் பகுதியிலிருந்து 20 பெண்களை ஏற்றிக்கொண்டு வெங்கல்பட்டி அருகே சாலையில் வந்து கொண்டிருந்த வேன் திடீரென புகையுடன் தீப்பற்றி எரிய தொடங்கியது. ஓட்டுநர் துரிதமாக செயல்பட்டு வாகனத்தை நிறுத்தி அனைவரையும் கீழே இறக்கிவிட்டார். நல்வாய்ப்பாக பெண்கள் அனைவரும் காயங்களின்றி தப்பினர். தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். மதுரையில் கோயிலில் கூழ் காய்ச்சும் போது பாத்திரத்தில் விழுந்து பலத்த தீக்காயமடைந்தவர் உயிரிழந்தார். பழங்காநத்தம் மேலத்தரு பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் நேற்று ஆடிவெள்ளியை ஒட்டி பக்தர்களுக்கு வழங்குவதற்காக பெரிய அண்டாக்களில் கூழ் தயாரிக்கப்பட்டது. அப்போது கூழ் காய்ச்சும் பணியில் ஈடுபட்டிருந்த முருகன் என்பவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு கொதித்துக் கொண்டிருந்த கூழ் அண்டா மீது சாய்ந்து விழுந்தார். அதீத வெப்பத்துடன் இருந்த கூழில் விழுந்த அவர் காயத்தால் அலறி துடித்தார். உடனே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் 70% தீக்காயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு சட்டம் இருக்க வேண்டுமென உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுதர்ஷினி என்பவர் அமெரிக்காவில் உள்ள மணமகனை தான் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திருமணம் செய்து கொள்ளும் நிலையில் இதனை சிறப்பு திருமண சட்டத்தின்படி பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்க கோரிய மனு நீதிபதி சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பினர் ஏற்றுக்கொள்ளும் எந்த வடிவத்திலும் திருமணம் நிச்சயிக்கப்படலாம் என கூறிய நீதிபதி மனுதாரர் கோரிக்கை ஏற்று சார் பதிவாளர் சிறப்பு திருமண சட்டத்தின்படி பதிவு செய்ய உத்தரவிட்டார். கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தில் விபத்து ஏற்படும் வளைவான பகுதியில் வேகத்தடையும் இரும்பு தடுப்புகளும் அமைக்கப்பட்டன. கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தில் விபத்து ஏற்படும் வளைவான பகுதியில் வேகத்தடையும் இரும்பு தடுப்புகளும் அமைக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் பங்குச்சந்தை அலுவலகத்திலிருந்து ரெயின்போ பேருந்து நிறுத்தம் வரை 238 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டப்பட்டு கடந்த மாதம் திறக்கப்பட்டது. சுங்கம் பகுதியில் மேம்பாலம் வளைவு பகுதியில் பல விபத்துகள் ஏற்பட்ட நிலையில் 2 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து மேம்பாலத்தில் உள்ள வளைவான இடங்கள் மற்றும் உக்கடம் புறவழிச்சாலைக்கு பிரியும் இடங்களில் வேகத்தடை அமைக்கப்பட்டது. மேலும் வளைவான பகுதியில் இரும்பு தடுப்புகளும் வைக்கப்பட்டுள்ளது.